என்ன பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு சாக்கில் வந்து தெருமோக்களை போட்டு ரெண்டையும் ஒட்டுக்க முடிஞ்சிருக்கிறோம். செல்லூராஜுக்கு டப்பு கொடுப்பாங்க. கிளி அடிச்சுட்டு இருக்குதோ, நிறைய மீன் அடிச்சுட்டு இருக்கு மக்களே, நிறைய மீன் மாட்டிக்கிச்சுதோ. பெரிய பெரிய பட்டதானா? இன்னும் அங்கே போட்டு போனச்சு. ஆ, அப்படி எட்ட போடு போட். ஆமாம், ஆனால் அங்கெல்லாம் அப்போது அடுத்த வாரம் நல்லா பார்த்துட்டே இருந்து வந்தோம்னா வேணால் மீன்லாம் ஏறி படுத்துருக்கும். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு பகலில் வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குமா பகலில் மீன் பிடிச்சி. எப்பயுமே நைட்டில் தான். ஆமாம், அதாவது இப்போ என்ன பிளான்னா, ஸோ பகலில் இப்போ வந்து மணி ஒரு ரெண்டு டைம் கலாகுது. இப்போ வலையை போட்டுட்டு நைட்டில் பார்த்து நைட்டில் வந்து ஒரு 10 மணி வாக்கில் வலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டால் மீன் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஸோ ஏன்னா இப்போ தண்ணி வந்து ரொம்ப வடிஞ்சிருச்சு, ஏன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கிறனால மீன் வந்து மேலே ஏற மாட்டேது, அப்படி சேத்துல படுத்துக்குது. ஏன் தண்ணி என்னத்தை பார்த்துட்டான் அன்றைக்கி. அப்படி தான் இந்த மாதிரி ஒரு நாணல் புதற்குள்ள வந்துட்டு ஒரு மொசல் ஒளிஞ்சிருந்துச்சு. ஸோ தண்ணி பாருங்க, அப்படியே ஊறிக்கிட்டே இருக்க மாட்டேங்குது, எனக்கு காயவே இல்லை. ஈரப்பதம் பார்க்க உறிஞ்சி வச்சிருக்குது. அதான் மொத்த தண்ணி இப்படியே போயிருது. ஏரி வந்துட்டு நைட் டைம்லேயே பார்த்துருப்பீங்க, இப்போ பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா மழையும் பெய்யல, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வறண்டு போய் கிடக்குது. ஸோ ரொம்ப உள்ளதான் இப்போ தண்ணி இருக்குது. அப்பெல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு 4-5 மாதத்துக்கு மட்டும் இங்கெல்லாம் வந்து வரவே முடியாது, அந்தளவுக்கு தண்ணி இருக்குது, இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போலாம் வந்துட்டுலாம் வறண்டு போய் காஞ்சி போயிடுச்சு. இந்த அண்ணன் மட்டும் உஷாராக துண்டு எடுத்து வந்துருச்சு, வெயிலில் வந்து படக்கூடாதுன்னு. நாங்களாம் வெயிலில் காயலாம் அவ்வளோ உஷாராக. அதான் உஷாராக நீ எடுத்துகிட்டு வந்துருந்தா அதெல்லாம் சொல்லலை. டே இப்படி வெயில் அடிக்கணும்னா துண்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லணும், நீ மட்டும் எடுத்துட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து நேற்று தான் வந்து இறங்கினீங்க, இங்கே வந்து வெயில் அடிக்கின்றா. ஸோ இன்னும் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட இந்த ஏரி வந்து ஒரு 30-40 ஏக்கரா கொண்ட அளவு வந்து இது, எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு அகலமான ஒரு பெரிய ஏரி. 30 ஏக்கரை கிட்டத்தட்ட வரும் இந்த ஏரியோட அளவு மட்டும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை வாங்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். 30 ஏக்கரை தான் உங்களால் முடிஞ்சது செஞ்சீங்கன்னா 30 ஏக்கராக நாங்கள் வாங்கிடுவோம். இதிலே ஒரு வீட்டை கட்டி உங்கள் பேரையும் போட்டுறோம், கல்வெட்டில் பேரை போட்டு. மனோஜ் ஸ்பான்சர்டு 35 லேக்ஸ் 40 லேக்ஸ் இந்த மாதிரி. தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஸோ அதெல்லாம் பண்ணி விடுங்க. ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, சின்ன குட்டையாக கண்ணுக்கு தெரியுது. அதில் தான் நம்ம இப்போ வலைய விட்டுட்டு நைட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ மீன் வந்து இந்த மாதிரி கம்மியாகும்போது என்ன ஆகும்னா சேத்துக்குள்ளே போய் படுத்துக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா, ஏரி இந்த மாதிரி வறண்டு போயிடுச்சு, திரும்ப ஒரு அடுத்த வருஷத்தில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு ஏரி நம்புது இல்லையா, அப்போ எப்படி மீன் வரும்னா, மீன் முட்டைக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது இயற்கை படைப்புலேயே அப்படி மீன் வந்து முட்டை இட்டு இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தான் இருக்குமா, இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தான் இருக்குமா, மழை பெஞ்சா அது உடனே பொறிஞ்சு வெளியே வந்துருமா, அப்படி தான் வந்து மீன் உற்பத்தி வந்து எப்பயுமே நடக்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் எப்படின்னா, 2 வருஷத்தளவுக்குள்ளே ஏரியில் வறண்டு போயிருக்கும், திடீர்னு ஒரு 3 வருஷம் மழை பெய்யும், பார்த்தா நல்லா நிறைய மீன் வரும். அதுக்கெல்லாம் காரணமே இதுதான். இல்லை அன்னைக்கு பிடிச்சோட சரி, நைட்டு பிடிச்சோம்ல அதோட சரி, நண்டு கதையும் சரி அன்னைக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பெரிய ஏரியில் இப்போ இவ்வளோ தான் தண்ணியே இருக்கிறதே, இவ்வளோ தான், சின்னதாக ஒரு குட்டை. என்னது மீன் செத்து கிடக்குதா? ஐயோ இவ்வளோ மீன் செத்து கிடக்குது பட்டை, எல்லாம் இந்த வலையில் மா போடுறானுல்ல, தூக்கி தூக்கி போட்டுறானுலட்டுருக்குது பட்டை வேண்டான்ட்டு. ஸோ இதுதாங்க தண்ணி. இதெல்லாம் வலை போட்டு அரைச்சானு இல்லை, பட்டை மாட்டின பட்டெல்லாம் விட்டு போயிட்டானு இருக்குதா? என்னது இத்தனை பட்டை கிடக்குது? அட்டேங்க அப்பா, மக்களே இங்கே பாருங்க பட்டை ஏதா தெரியுதா? முன்னாச்சு இந்த டைம் நிழல் மறைக்குது. இங்கே பாருங்க, இவனுக்கு நேற்று எக்ஸ்ட்ரா மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், இவனுங்க வலை போட்டு அரைச்சானுலாம். பெரிய மீன் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 4 கிலோ இந்த ரேஞ்செலாம் பிடிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அந்த மீன்லாம் பிடிச்சதுனால இந்த மீன்லாம் விட்டுட்டு போயிட்டானு பாருங்க, எக்கச்சக்கமாக எவ்வளோ மீன் கிடக்குதுன்னு.
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்லாத குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, பொடி சாப்பிடுவாங்க, எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டானுங்களே பிரபு தான் அன்றைக்கி இங்கே தான் உட்காந்து கால் கழுவுறன்னு அந்த சேத்துல ஆடிட்டு வந்து ஆ உள்ள உள்ள பெரிய பொட்ட அட்ட 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 அன்னைக்கு இங்கே தான் பிரபு தண்ணிக்குள்ள போன போட்டான் வந்து அங்கே சேத்துல ஆடிட்டு வந்தோம் கை காலம் கழுவி அப்படி உட்காந்தான் ஜிப்பு போலி ஆட்டுக்கு பாக்கி ஜிப்பு அப்புறம் உள்ளே வந்து சவுண்டு கவனிக்கல அங்கே அவருக்கும் போயிட்டோம் ஃபோனை வேணும் தொட்டு பார்த்தான் அப்புறம் தான் டே எங்கேயே ஜர்க்கானே தெரியுமாடான்னு அப்புறம் தான் வந்து இங்கே கையை வச்சு அப்படி முது முதுவை பார்த்தேன் கடைசி அப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன பண்ண கூட நான் திரும்ப கேட்கல எடுத்து வச்சிடறேன் வெடிச்சிட போகுது சட்டையெல்லாம் கழட்டிடலாம்ல மடம் எப்படி இதோ போயிட்டே இருக்குது செருப்பு விட்டு போயிடலாம் செருப்பு இல்லை இங்கே இவத்துக்குள்ளே இறங்க இறங்க கால் போயிட்டே இருக்குது ஆள் இல்லை இங்கே தான் பிடிச்சிருப்பாங்களா அப்போ உனக்கு பாறைக்கிட்டு போயிட்டு அது அங்கே வச்சு போயிருந்த பாறைக்கு வந்துட்டு கொடு பாயிட்டு வச்சு குச்சி வச்சுக்கோ சப்போர்ட்டுக்கு என்னைக்குமே தண்ணிக்குள்ள குச்சி இருக்கணும் கையில இது வந்து அவுரி மீன்லாம் இந்த மாதிரி ஒரு நைட் ஆனால் இந்த மாதிரி கரை மேலே தான் வந்து ஏறி படுக்கும். ஸோ இப்போ இப்போ நம்ம இங்கே குறுக்க இப்படி விட்டுட்டோன்னா நமக்கு அது ஏறி வரும்போது வந்து நைட் வரும்போது வலையில் மாட்டிக்கு வந்த ஒரு பிளேனில் தான் குறுக்க விடுறது. ஸோ அடுத்தது அங்கே அந்த வெஸ்ட் சைடு வந்து விடணும். அண்ணன் வந்து உள்ளே போயிட்டுருக்கான் வலையோட போகிறோம் கிழக்க போ மேக்க போகாத அப்படிங்கப்பா கழு தோறும் போது வளாங்களாம் இறங்குமா செருப்பு விட்டு வர வளைய பாத்தீங்கன்னா ஆழம் இருக்கிறதுனால அண்ணனுக்கு வந்து அங்க வலை விட முடியாது அதனால என்ன பண்ணிருக்கோம்னா லைஃப் சப்போர்ட் இதை வந்து நாங்களே இது பண்ணது அதாவது எப்படின்னா என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு சாக்கில் வந்து தெருமக்களை போட்டு ரெண்டையும் ஒட்டுக்க முடிஞ்சிருக்கிறோம் செல்லூராஜுக்கு டப்பு கொடுப்பாங்க செல்லூராஜ் கேட்ட அப்ப இங்க வலை உள்ள ஆழத்துல சரி போக முடியல ஆழத்துல வலை விட்ட மீன் மாட்டுமா போ வலை அந்த அளவுக்கு நம்ம மட்டும் பெருசா இருக்கு ஆழமா அகலம நீளமா இருக்குதா ஸோ இங்க வந்து நிறைய மீன் இருக்கு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னான் ஸோ இங்கே வந்து இந்த சின்ன குட்டியில் வலை வந்து குறுக்காட்டியிருக்கோம் நிறைய பட்டையும் மாட்டியிருக்கு அண்ணன் வந்து அதை வந்து உழப்பிகிட்டு இருக்கான் ஏன்னா உழப்பணும் முள்ளு குத்து போகுது பிரி இவ்வளோலாம் உடச்சு விட்டியே தாதா அங்கே கூட அடிக்குது இப்போ மாட்டி இழுத்துது கூட தா பட்டையே இல்லை துள்ளுது பாரு பார்த்துல முள்ளு தான் ஏற்றுனா மண்ணுக்குள்ளே பூந்து பூந்து வருது வலையை அமுக்கி விடு வலையை அதான் யூத்திலே அடிச்சுட்டு இருக்கு ஏதோ நிறைய மீன் அடிச்சுட்டு இருக்கு மக்களே நிறைய மீன் மாட்டிக்கிச்சு இதோ பெரிய பெரிய பட்டைதானா பெரிய பெரிய பட்டை இன்னொரு வலை போடலாமா சேஃப்டிக்கு பிச்சுட்டு போகாத மாதிரி ஏன் புரியுண்ணே இன்னொரு வலை போடலாமா குறுக்க ஒன்று ரெண்டு இருந்தாலும் பெரிய உரியா இருக்கும்ல தேவனுஜு இன்னொன்று குறுக்காட்டி விடுவோமா அண்ணன் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக உழப்புறான் நிறைய ஏகப்பட்ட மீன் பட்டை மாட்டியிருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆனால் நிறையா பெரிய பட்டையும் மாட்டியிருக்கு சின்ன பட்டையும்
பட்டை தான், பெரிய பட்டையும் மாட்டிருக்கு, சின்ன பட்டையும் மாட்டியிருக்கு. இருந்தாலும் இந்த அவுரி இந்த மாதிரி கெண்டைங்கிறதெல்லாம் வந்துட்டு காலில் தென்பட்டு போயிடுச்சா வலையை மாடிச்சலையும் தெரியல. மீன் பிடிக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக் என்ன, இங்கே பெரிய பெரிய கல்லாக கிடக்குது இல்லையா, அதான் இந்த நாளே கல் தானே, இது போட்டு தூக்கி போட்டோம்னா அந்த கொஞ்சம் பயத்தில் வந்து எல்லாம் மீன் மட்டும் தான். இது பெரிய கல்லாம் தூக்கி நாலு நாலஞ்சு இடத்து போடணும், போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டு குப்பு குப்பு வாபருவீன மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம்னா மீன் வந்து மாட்டும். நாங்கள் இது மாதிரி ஒரு யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தோம். இங்கே வந்து பிளாக் பண்ணணும், இங்கே பிளாக் பண்ணிட்டுனா இங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி தெரிஞ்ச இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பூந்து வளர்ப்பணுன்னா இங்கே இருக்க மீன்லாம் கண்டிப்பாக வளர்ப்பும்போது இப்படி தான் வரும். இப்போ இந்த வலையில் வந்து எவ்வளோ மாட்டது அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடும். பேட் வெட்ஸ் சொல்லக்கூடாது, சிலப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஏ சுந்தர் பிச்சை காப்பிரைட் போடுவியாமா, ஒழுங்காக காசை போடுறா அப்புறம் காப்பிரைட்லாம் போட்டு. ஏ உனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெரியும்டா. அப்படி சுற்றி விடாத, அப்படி சுற்றி விட்டுரு. அவ்வளோ மாட்டிக்கிச்சா, சும்மா பட்டைனா பட்டை, ஊர் பட்ட பட்டை, வளப்பூரா பட்டை, வளப்பூரா பட்டை. அப்படி இங்கே அப்படி ஒரு ரெண்டு கிலோ பட்டவர் எல்லாம் சேர்ந்து, ரெண்டு கிலோ பட்டவர் எல்லாம் சேர்ந்து ஒன்று ரெண்டு இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ மதிய நேரத்தில் விட்ட வலையெல்லாமே இப்போ வந்து செக் பண்ண வந்திருக்கோம். ஸோ வலையிலேருந்து என்னென்ன மாட்டிருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம இப்போது பிடிச்சிட்டு போன பட்டை மீன்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ வலை வந்து மூணு மணிக்கு வந்து போட்டு போனதுனால சரி, ஏதாவது இந்த அது பேர் என்ன லோகா ரோகா ரோகு அந்த மீன், அதுக்கப்புறம் அவுரி ஏதாவது விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். ஸோ பட்டை மீனில் வந்து நிறைய முள் சாப்பிடவே முடியல, எல்லாம் குத்தி எடுத்துருச்சு. இவ்வளோ வச்சுக்கலாம் எனக்கு முள். ஆமாம் ஆனால் அங்கெல்லாம் அப்போது அடுத்த வாரம் நல்லா பார்த்துட்டே இருந்து வந்தோம்னா வேணால் மீன்லாம் ஏறி படுத்துருக்கும். ஸோ வலை போட்டதில் ஒன்றுமே மாட்டலை, மாட்டின மாதிரி ஒரு அறிகுறி எதுவும் இல்லையா. பட்டை இல்லை பிச்சுட்டு போயிருச்சா, ஆ